இந்த நீமோ கிளவுன் ஃபிஷ் வந்து அக்வாரியம் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப ஃபேமஸான ஃபிஷ். இந்த கிளவுன் ஃபிஷ்ஷை எப்படி ப்ரீட் பண்ணுறாங்கன்னு இந்த ஷார்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அரௌண்ட் 3 feet டேங்க்கில் ஒரு டைல்ஸ் சாய்ச்சி வச்சு அதில் ஒரே ஒரு கிளவுன் ஃபிஷ் பேர் மட்டும் விட்டுறாங்க. இதில் ஃபில்ட்ரேஷனுக்காக ஒரு பக்கெட்டில் பயோமீடியாவை போட்டு சென்ட்ரல் ஒரு ஏர் சப்ளையும் கொடுத்துட்றாங்க. அது டைல்ஸில் முட்டை போட்டு கொஞ்ச நாளில் இந்த எக்லாம் ஹேச் ஆகி குட்டி அந்த டைல்ஸ்லேயே இருக்குது. ஒரு 10 days இந்த குட்டியெல்லாம் ஃப்ரீ ஸ்விம்மிங் வந்ததுக்கப்புறம் ஃபைபரில் செஞ்ச சின்ன சின்ன டேங்க்கில் இதை போட்டுடுறாங்க. இந்த குட்டியெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால இது நார்மல் ஃபிஷ் ஃபுட் சாப்பிட முடியாது. அதுக்காக இதுக்கு ரோட்டிஃபயர்னு தனியாக ஒரு பூச்சிகளை வளர்க்குறாங்க. இதை இந்த ஃபிஷஸ்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிருது. கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நார்மல் ஃபிஷ் பெல்லட்ஸை இதுக்கு போடுறாங்க. இது 1.5 inches வளர்ந்ததுக்கப்புறம் இது சேல்ஸுக்கு ரெடி ஆகிடுது. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்.